எண்ணாமல் அதிலுள்ள சத்துக்களையும் அதிலுள்ள சக்திகளையும் நாம் எண்ணி உட்கொள்ள வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காக் கரட்டன் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடி. ரொம்ப அழகான வெண்மை நிற பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். சில இடங்களில் ஊதா அல்லது மஞ்சள் நிற பூக்களுக்கு கூட நம்ம பார்க்கலாம். இந்த காக்கரட்டன் கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நோயாளிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற, கடவுள் கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வறிக்கை நம்ம பார்த்தோம்னா, மனநோய் அப்படிங்கிற ஒரு நோய் இன்றைக்கு 100 பேருக்கு இருக்கக்கூடிய நோயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மருத்துவ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சிலருக்கு மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட காரணிகள் இருக்கிறது, சிலருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணிகள் இருக்குது, சிலருக்கு டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட காரணிகள் இருக்குது. இந்த காரணிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது அது மன நோயாகவே மாறிவிடுகிறது. இந்த உலகத்தில் மன நோய் இல்லாதவர்களே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து நிறைய மருத்துவ ஆய்வறிக்கைகள் சொல்லுகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் தான். இன்றைக்கு 70% குழந்தைகளுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு 30 முன்பு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு கணிதத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்க உபயோகப்படுத்தும் போது மூளை சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய செய்ய முடிந்தது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்ன்னு வரும்போது அந்த நம்பர்ஸை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பெரிய முறை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு முறை இல்லவே இல்லை. வாய்ப்பாடுகளை சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நிறைய ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தூண்டப்பட்டது. அந்த முறைகள் இன்றைக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகள் நல்ல விஷயங்களை கூட ஞாபகம் வைத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக மொழிகளை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய படிப்பு, சமூகத்தில் அவர்கள் செல்லக்கூடும் போது அந்த மற்ற குழந்தைகளுடைய பழகுகின்ற திறன், இதெல்லாம் வரும்போது தாழ்வு மனப்பான்மை சம்பந்தப்பட்ட, படிப்பில் அதிக ஆர்வமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. இரண்டாவது, குழந்தைகள் பிறக்கும் போதே ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடோ அல்லது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டை ஸ்லோவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய பிறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி காக்கரட்டன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த செடிக்கு உண்டு. காக்கரட்டன் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர், அதை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம், அந்த சூரணத்தை 3 அளவுக்கு எடுத்து பால் 1 அல்லது நெய் 1 தேன் 1 இதோடு கலந்து அந்த குழந்தைகளுக்கு தினசரி உணவாக கொடுக்கும்போது ஒரு 3 காலத்திலே அந்த குழந்தைகளுடைய அறிவுத்திறன் எவ்வாறு இம்ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறத நம்மளே பார்க்கலாம். இன்றைக்கு அதிகம் படிக்கவில்லை அப்படின்னு கவலைப்படுகின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு 3 காலத்திற்கு ஒரு சின்ன ஒரு பரிசோதனை, இந்த காக்கரட்டன் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் 2 அளவுக்கு, 2 தேன், அதே போல் 2 உருக்கப்பட்ட பசு நெய், இதை 3 கலந்து காலை 1 மட்டும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு 3 காலம் கழித்த பிறகு அந்த குழந்தைகளுடைய மதிப்பெண்களில், அவர்கள் வந்து படிக்கின்ற விகிதத்தில், அவர்களுடைய எழுதுகோளில், ஏன் அவர்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில், அவங்க செய்யக்கூடிய வேலைகளை எந்த அளவுக்கு திறம்பட முடிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, நல்ல சிறப்பான மாற்றங்களை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொடுப்பதில் இந்த காக்கரட்டன் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. 2, இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆண் பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், குறிப்பாக ஆண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கணினி துறையில் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் 4 அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய வேலை நிமித்தமாக படிக்க வேண்டிய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. இதோடு கூடி அவர்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவை, வருமானம் சம்பந்தப்பட்ட கவலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஆண்களுக்குமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கு 40 ஆகும்போது இதய நோய் ஏற்படுகிறது, நீரிழிவு நோய் ஏற்படுகிறது, தைராய்டு நோய் ஏற்படுகிறது, உடல் பருமன் ஏற்படுகிறது, இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. இதற்கு காரணம், மனதை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய உடல் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்கள் சரியாக சுரக்காமல் இருப்பது தான்.
ஒரு ப்ளஸ் டூ படிக்கும்போதோ ஒரு ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதோ அந்த குழந்தைகள் என்னதான் மன அழுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு நோய் ஏற்படுவதில்லை. காரணம் என்னென்னா, மனதை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய பல விஷயங்கள் அவங்க அந்த நேரத்தில் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் முடித்து வெளியில் வந்து வேலைக்கு போகும்போது வேலையிலும் வருமானத்திலும் இருக்க வேண்டிய ஒரு ஆர்வம் வந்து உடலை சந்தோஷமாக மனதை சந்தோஷமாக வைத்திருப்பதில் பெரும்பாலும் செலவு செய்யப்படுவதில்லை. அதனால தான் இன்றைக்கு நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். இது சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்வதற்கு குறைப்பதற்கு இந்த காக்கரட்டன் ஒரு மிகச்சிறந்த மூலிகை. இந்த காக்கரட்டனிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பால் அல்லது வெந்நீரில் கலந்து ஒரு உற்சாகபானம், ஒரு தேநீர் சாப்பிடுவது போல, ஒரு காஃபி சாப்பிடுவது போல இதை கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு 3 மாத காலம் ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பின்பற்றி பாருங்கள். அதன் பிறகு பார்த்துங்க, நிறைய விஷயங்களை சுலபமான அணுகுமுறை ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்களில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற மன அழுத்தம் குறைவதை பார்க்கலாம். வருகின்ற பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை கணக்கிட்டு ரொம்ப சுலபமாக அந்த பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். செய்கின்ற வேலைகளில் ஏற்படுகின்ற தோல்வி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த தோல்வியை சுலபமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதிகப்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மனம் சம்பந்தப்பட்ட, மனதை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நன்றாக மறைவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த காக்கரட்டனை பொறுத்தவரையிலும் இயற்கை நம்ம அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. வெறும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதை சரியான மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மை தீமைகள் ஆகிய இரண்டும் கலந்தவை. அதை எவ்வாறு பகுத்து பார்ப்பது என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையறிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பயங்கரவாதம் என்பது இன்றைக்கு மனிதகுலம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். மனிதகுலம் இதுவரைக்கும் அடைந்த நாகரிக வளர்ச்சி, முன்னேற்றம், மனித பண்பாடுகள், மனித நேயம் என அனைத்திற்கும் எதிராக இன்றைக்கு பல்வேறு சக்திகள் பயங்கரவாதம் என்கிற இந்த நச்சை உலகம் முழுக்க பரப்பி வருகின்றன. பல உலக நாடுகள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பல சில நாடுகளை, குறிப்பாக வளைகுடா நாடுகளையோ அல்லது ஆப்பிரிக்க நாடுகளையோ அவர்கள் தங்களுடைய அடிமைகளாக, புதிய காலனிகளாக மாற்ற முயற்சித்ததன் விளைவாக அந்தந்த நாடுகளிலிருந்து அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் பல பயங்கரவாத குழுக்கள் தோன்றி இன்றைக்கு உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அபாயமாக அவை மாறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி நாம் பார்க்கிற போது இந்த பயங்கரவாதத்தினுடைய ஒரு கொடூரமான முகமாக இன்றைக்கு ஐஎஸ் தீவிரவாதம் என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதை பற்றி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கதைகள், அதை பற்றிய செய்திகள், குறிப்பாக கடந்த ஓராண்டில் இந்த ஐஎஸ் பயங்கரவாதம் பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய பல செய்திகள் இதுவரைக்கும் மனிதகுலம் கண்டதிலேயே மிக கொடூரமான ஒரு பயங்கரவாத அமைப்பு என்பது இந்த ஐஎஸ் பயங்கரவாதம் தான் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரவேண்டியிருக்கிறது. அதாவது முக்கியமாக தெற்காசிய நாடுகளில் இதனுடைய பிடி என்பது இன்றைக்கு வலுவடைந்து வருகிறது. அப்படி பார்க்கிற போது குறிப்பாக சிரியாவிலும் ஈராக்கிலும் அங்கு நிலவிய உள்நாட்டு குழப்பங்களை பயன்படுத்தி கொண்டு உருவான இந்த பயங்கரவாத குழு என்பது இன்றைக்கு மனிதர்களை மிகப்பெரிய அளவிற்கு வேட்டையாடி வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த இங்கே ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்த ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு என்பது உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் இப்போ உலகத்தில் வெளிநாட்டவர்களை அவர்கள் அழைத்து சென்று மிக கொடூரமாக கொலை செய்த காட்சிகள் எல்லாம் நேரடியாக இன்றைக்கு அவை ஒளிபரப்பப்பட்ட ஒரு துயரத்தையும் கூட நாம் பார்த்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகளினுடைய ஒரு உச்சக்கட்டமாக நாம் பார்க்கக்கூடியது என்பது பெண்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் என்பது. சமீபத்தில் அப்படி ஒரு செய்தி, அதாவது லண்டன் தொழிலாளர் காங்கிரஸில் ஒரு யாசிதி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண், அதாவது பெருமளவுக்கு இன்றைக்கு ஐஎஸ் பயங்கரவாதிகளால் தாக்கப்படுகிற அந்த யாசினி இனத்தவரைச் சேர்ந்த ஒரு பெண் லண்டன் தொழிலாளர் காங்கிரஸில் உரையாற்றிய போது கதறி அழுது அவர் சொன்ன கதைகள் என்பது யாரையும் மனமுடைய செய்யக்கூடிய ஒன்று, நெஞ்சை உருக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லலாம்.
அதாவது இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் கூட்டம் கூட்டமாக பெண்களை கைது செய்து அவர்களை கொண்டு போய் அவர்களை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கி பிறகு பாலியல் அடிமைகளாக அவர்கள் பலருக்கும் விற்றுவிடுவதை, ஏன் 100 ரூபாய்க்கு கூட அந்த பெண்கள் விற்கப்பட்ட கதைகளை எல்லாம் அவர் சொல்கிறார். அப்படி சொல்கிற போது இந்த யாசினி இனத்தைச் சேர்ந்த அந்த நாடியா முராட் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய கதை என்பது அப்படித்தான். இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் அவருடைய 6 சகோதரர்களையும் அவர் கண்முன்னாலேயே சுட்டுக்கொள்கிறார்கள். பிறகு அவரையும் அவருடைய தாயையும் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்குகிறார்கள். பிறகு அவருடைய தாயையும் அவர்கள் சுட்டுக்கொண்டு விடுகிறார்கள். பிறகு இந்த பெண்ணை மட்டும் அழைத்து கொண்டு போய் அவரை ஒருவருக்கு பாலியல் அடிமையாக விற்கிறார்கள். அந்த நபர் அவரை மிகப்பெரிய கொடூரமான பாலியல் பலாத்காரங்களுக்கெல்லாம் ஆளாக்குகிறார். பிறகு அவர் வேறொருவருக்கு விற்கப்படுகிறார். இப்படி நினைத்து பார்க்க முடியாத சித்திரவதையை அனுபவித்து கடைசியில் தப்பி வந்த அந்த பெண் மனிதகுலத்தினுடைய மனசாட்சியின் முன்பு இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகளினுடைய இந்த கொடூர முகத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி காட்டுகிற போது உண்மையிலேயே இந்த ஐஎஸ் பயங்கரவாதம் என்பது எப்படி வளர்ந்தது, அது இதை ஏன் உலகம் கண்டும் காணாமல் இருக்கிறது என்கிற ஒரு ஆழமான கேள்வி நமக்கு எழுகிறது. ஏனென்று கேட்டால், இந்த ஐஎஸ் பயங்கரவாதம் என்பதே மேற்கு நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று. குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒசாமா பின் லேடன் என்பது அமெரிக்கா போன்ற நாடுகளால் உருவாக்கி வளர்க்கப்பட்டார்களோ, அதேபோல் இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகளும் இப்படி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி. பல சமயங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய ஆயுதங்கள் அவர்கள் கையில் இருப்பதை கூட சாட்சியங்களுடன் வெளிவந்ததை நாம் பார்க்கிறோம். வளைகுடா நாடுகளின் மீது, அதனுடைய எண்ணெய் வளத்தின் மீது தங்களுடைய கட்டுப்பாடை கொண்டு வருவதற்காக இதுபோன்ற ஆயுத குழுக்களை உருவாக்குவது என்பது பொதுவாக மேற்கு நாடுகளுடைய வழக்கம். ஆனால் இந்த முறை அவர்கள் செய்திருக்கக்கூடியது என்பது தங்களால் அடக்கவே முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய பூதத்தை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். இன்றைக்கு உலகத்தின் பல நாட்டு மக்களுக்கும் இந்த ஐஎஸ் பயங்கரவாதம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. அவர்கள் அரபு நாடுகளில் மட்டுமல்ல, பிற நாடுகளிலும் கூட மிகப்பெரிய அளவிற்கான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த பயங்கரவாதம் தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அது மனிதகுலத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமாக இருக்கப்போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஒரு காலத்தில் நாசி படையினர் இன்றைக்கு செய்த மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை பற்றியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நாசிகளை விட பயங்கரமானவர்களாக, நாசிகள் செய்த குற்றங்களை விட பயங்கர குற்றங்களை இழைப்பவர்களாக இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் இருப்பதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இதை எப்படி மனிதகுலம் எதிர்கொள்ளப் போகிறது, உலக நாடுகள் எதிர்கொள்ளப் போகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக மேற்கு நாடுகளுக்கு பயங்கரவாதம் தொடர்பான ஒருமித்த நிலைப்பாடு இல்லை என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சில வகையான பயங்கரவாதங்களை அவர்கள் எதிர்ப்பதும், வேறு சில பயங்கரவாதங்களுக்கு அவர்கள் மறைமுக ஆதரவளிப்பதும் தொடர்ந்து வரலாற்றில் நடந்து வந்திருக்கிறது. அதேபோல் விடுதலை போராட்டங்களை ஒடுக்குவதில் அவர்கள் முன்னணியில் நிற்பதும், தங்களுக்கு சாதகமான பயங்கரவாத குழுக்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை செயல்படுவதற்கு அவர்கள் அனுமதிப்பதும் தொடர்ச்சியான ஒரு விஷயமாக இங்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இப்பொழுது உதாரணமாக இலங்கை பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் இலங்கை செய்த போர்க்குற்றங்களை அமெரிக்கா போன்ற நாடுகள் கடுமையாக கண்டித்தன. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் அதற்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்தன. சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தன. ஆனால் அதற்கு பிறகு, அங்கு ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு, தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியாளர் அங்கு வந்த பிறகு, அங்கு அவர்கள் உடனடியாக தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார்கள். சர்வதேச விசாரணை தேவையில்லை என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். ஆக ஒரு நாட்டில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை அமெரிக்கா போன்ற நாடுகள் அணுகுகிற விதம் என்பது தங்களுடைய அரசியல் நலன்களுக்கு ஏற்பவே தவிர மனித உரிமை மீறல், இனப்படுகொலை என்கிற பொதுவான அறிவியல் சார்ந்த நிலைப்பாடுகளிலிருந்து இந்த நாடுகள் இந்த பிரச்சனைகளை அணுகுவதில்லை என்பது மிகவும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்றாக, மிகவும் உண்மையில் வருத்தமடை செய்யக்கூடிய ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனால் ஆத்திரமூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்ற ஒரு நிலைப்பாடுதான் இன்றைக்கு அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஈராக்கின் மீது, சதாம் ஹுசேன் அவர்களுடைய அரசின் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்தது. குறிப்பாக செப்டம்பர் 11 அந்த தாக்குதலுக்கு பிறகு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதே போல் ஆப்கானிஸ்தானிலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை இன்றைக்கு முஜாஹிதீன்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தியதை நாம் பார்த்தோம், ஐரோப்பிய நாடுகள் நடத்தியதை பார்த்தோம். ஆனால் எந்த நியாயமும் மற்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக ஏன் மேற்கு நாடுகள் பட்டும் படாமல் தாக்குதல்களை நடத்துகின்றன, அவர்களால் ஏன் அவர்களை ஒடுக்க முடியவில்லை என்பதை பார்க்கிற போது, ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் இருப்பது என்பது மேற்கு நாடுகளுக்கு அவசியமாக இருக்கிறது.
மறைமுகமாக அவர்கள் அவை இருக்கட்டும் என்று நினைக்கிறார்களோ என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக பயங்கரவாதத்திற்கு எதிராக அது எந்த மதத்தின் பெயரால் செய்யப்பட்டாலும் சரி, எந்த நாட்டில் செய்யப்பட்டாலும் சரி, அதை நாம் கடுமையாக எதிர்த்து நிற்க வேண்டும். மனிதகுலம் அதற்கு எதிராக ஒன்று திரள வேண்டும். எந்த ஒரு நியாயத்தின் அடிப்படையிலும் நாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடாது. இல்லாவிட்டால் ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மிகப்பெரிய மனித விரோத சக்திகளாக மாறிவிடுவதை நம்மால் தடுக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலான அடுத்த பகுதியாக வரவேற்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு அமல். சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவே ஒரு இல்லத்தை நடத்தி அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு அடையணும், அதுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை அவங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுன்ற ஒரு பணியை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கார். அவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சமூகத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள். வாழ்க்கையில் ஒரு அடித்தட்டு மக்கள் அவங்களோட அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவில் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவே ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கான தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆதரவற்ற குழந்தைகள்னு வரும்போது ஒன்று அப்பா இல்லாமல் இருந்தாலும் சரி, அம்மா இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களோட கல்வியை தொடர முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, இந்த எந்த மாதிரியான ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கீங்க. இது பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஏன் வருது? ஆதரவற்ற வெளியில் நிறைய குழந்தைகள் இன்றைக்கி அதிகப்படுத்தா இந்த எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்ன? இதிலிருந்து ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு ஒரு பெற்றோர்களோடு இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கைக்கு அந்த குழந்தைங்களை கொண்டு போகணும்னா என்ன மாதிரியான ஒரு ஆலோசனையெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த ஆதரவற்றோர் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை இன்னைக்கு கூடுதலாயிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இது எதனால இருக்கும்னு ஒரு சமூக ஆர்வலராக நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல ஆதரவற்றோர் அப்படின்றது யாருன்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்தவர்களை வந்து நம்ம வந்து ஆதரவு இல்லாதவர்கள்னு அது கூட முழுமையாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்க. அல்லது அம்மாவை மட்டும் இழந்தவர்கள், அப்பாவை மட்டும் இழந்தவர்களை பொதுவான சூழலில் நம்ம இன்றைக்கி வந்து அவர்களை ஆதரவற்றவர்கள்னு சொல்கிறோம். அல்லது ரெண்டு பேருமே இருந்தாலும் கூட ஒரு குழந்தை வளருவதற்கான சூழல் இல்லாத ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையை ஆதரவற்ற குழந்தைன்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது ஏன் இப்படி வந்து ஆதரவற்ற நிலைக்கு இந்த குழந்தை தள்ளப்படுகிறது? பல காரணங்கள் வந்து இருக்குது. அதில் முதல்ல சொல்லும் பொழுது ஒரு சீன பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, எந்த குழந்தையுமே இறப்புக்குள்ளாகுது, இறக்கிறது என்று சொன்னாலே அந்த இறப்புக்கு அவருடைய பெற்றோரோ உறவினர்களோ காரணம் இல்லை, ஒட்டுமொத்த சமூகமும் தான் வந்து அந்த குழந்தையுடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய குழந்தையினுடைய நிலைக்கு கூட முழுமையான காரணம் என்று பார்க்கும் பொழுது நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தை தான் பார்க்கணும். இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய பல காரணிகள் வந்து இருக்கும். இப்போ அப்பா அம்மா ஏன் வந்து ஒருவேளை ரெண்டு பேரும் பிரிஞ்சு இந்த குழந்தையை வந்து இப்படி ஒரு ஆதரவற்ற நிலைக்கு தள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் புரிந்து கொண்டது என்பதை விட சமூகம் அவர்களுக்கு என்ன மாதிரியான புரிதலை, அந்த குடும்ப உறவுக்கான புரிதலை சமூகம் கொடுத்துருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இது இறப்பு என்பது அது வந்து இயற்கையானது, அது மறுக்க முடியாதது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாலும் கூட ஆனாலும் கூட அந்த குழந்தை உறவினர்கள்னு நிச்சயமாக இருப்பாங்க. அந்த உறவினர்கள் அந்த குழந்தைக்கு ஆதரவையும் அன்பையும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டியது உறவினர்கள். ஆனாலும் கூட அந்த உறவினர்கள் கூட செய்வதற்கு முன் வருவதற்கு ஏதோ ஒரு தயக்கம் காட்டுகிறார்கள். அப்போ என்ன அப்படின்னா, அவர்களுக்கும் கூட இந்த சமூகம் எந்த மாதிரியான உறவுகளை, உறவின் முறைகளை, உறவில் இருக்கக்கூடிய தன்மைகளை கற்பித்திருக்கிறதுன்றத நம்ம பார்க்கணும். அப்போது பல்வேறு காரணங்களால் வந்து ஒரு குழந்தை இந்த சமூகத்திலிருந்து ஆதரவில்லாத நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அந்த குழந்தையை நாம் வந்து ஆதரவற்ற குழந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்.
இது வெறும் வந்து ஏன் இந்த சமூகம் அப்படின்னா அது என்ன மாதிரியான சமூகம், இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான சூழல்கள் இருப்பதனால் இந்த குடும்ப உறவுகள் கூட இப்படி சிக்கலுக்கு உள்ளாகுது, அந்த குழந்தைகள் இப்படி ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது பார்க்கும் பொழுது தொடக்கத்துலேருந்தே நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப ஆதி காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது எல்லோரும் ஒரு குடும்பம் குடும்பமாக ஒரு ஒரு 50 பேர் 100 பேர் இப்படி மக்கள் கூடி வாழ்ந்த இடத்த தான் நம்ம வந்து குடும்பம்னு சொன்னோம், ஊருன்னு சொன்னோம். ஆனால் நாளடைவில் அந்த குடும்பம் அந்த ஊர்லேயே கூட பிரித்து வாழக்கூடிய ஒரு நிலை அல்லது பிரித்து ஆளக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த சமூகத்தில் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு குழு இன்னொரு குழுவை, அது வந்து ஒரு ஆண் குழுவாக இருக்கலாம், இந்த பக்கம் ஒரு பெண் குழுவாக இருக்கலாம், இந்த பெண் குழுவை இந்த ஆண் குழு வந்து ஆள வேண்டும், ஆட்டி படைக்க வேண்டும், தனக்கு கீழ் அந்த குழு இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் குழு ஒரு பெண் குழுவை நினைத்திருக்கலாம். அதே போல் வந்து ஏதோ ஒரு சமூகம் சாதி ரீதியாக பிரித்து இந்த சாதியை சார்ந்தவர்கள் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் அவர்களை ஆளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இப்படி வந்து பிரித்து 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 இன்றைக்கி குடும்ப சூழல்களிலும் கூட அந்த சுயநலம் என்பது தான் தான் என்கின்ற அந்த உணர்வு மேலோங்கி இருப்பதனால தான் அங்கே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சரி உறவுகளுக்கும் இடையேயும் சரி இப்படி பிளவுகள் ஏற்படுவதனால அந்த குழந்தை வந்து ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து பிரதானமாக வந்து நம்ம வந்து எல்லா குழந்தைகளுமே அப்பா அம்மாவை இழந்தவர்கள்னு இன்றைக்கி இல்லை, அது அதனுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அப்பா அம்மா இருந்தும் கூட அல்லது அப்பா மட்டும் உயிரோடு இருந்தும் கூட அம்மா மட்டும் உயிரோடு இருந்தும் கூட அந்த குழந்தை ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது என்று சொன்னால் அந்த உறவு சிக்கல் தான் வந்து அந்த உறவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பீடு அந்த வேல்யூஸ் அது வந்து குறைந்து கொண்டே போகிறதுன்றது தான் வந்து பிரதானமான காரணமாக வந்து இருக்குது. நிச்சயமாக சார், இப்படி ஆதரவற்ற நிலைப்பாடு எண்ணிக்கை எப்படி அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதரவற்ற குழந்தைகளோட வாழ்க்கை மேம்பாடு அடையணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஒரு இல்லம் உருவாக்கி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது பொதுவாக ஒரு ஆதரவற்றோர் அப்படிங்கிறது யாரெல்லாம் வருவாங்க, நீங்கள் போய் ஒருத்தங்களை அணுகிறீங்களா, இல்லை யார் வேணும்னாலும் இங்கே வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட இந்த இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாமா, பெற்றோர்கள் இல்லாமல் உறவினர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு இல்லத்தில் வர முடியுமா, எப்படி இங்கே வராங்க சார்? ஆமாம், இது பொதுவாகவே யார் வேண்டுமானாலும் இப்படி ஆதரவை தேடி ஒரு இடத்துக்கு வரலாம், அது குழந்தையே அந்த குழந்தையே கூட தேவையின் கருதி ஒரு இடத்துக்கு வரலாம், அது தனி நபர்கள் வரலாம், நிறுவனங்கள் வரலாம், காவல்துறை வரலாம், அதுலேயும் குறிப்பாக மகளிர் காவல்துறையிலிருந்து வரலாம், அதுக்கப்புறம் குழந்தைகள் நலம் சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் வரலாம், அதில் குறிப்பாக சொல்ல போனால் சைல்டு ஹெல்ப் லைன் சொல்கிறோம், குழந்தைகளுக்கான உதவி மையம், அதுக்கு அடுத்தது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு சொல்கிறோம், குழந்தைகள் நல குழுமம், அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் நல காப்பகங்களை சார்ந்த நபர்கள், இப்படி பலரும் வந்து ஆசிரியர்கள், இப்படி பலரும் வந்து அணுகலாம். ஆனாலும் யார் அணுகினாலும் ஒரு வரைமுறையை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்ன வரைமுறை அப்படின்னா, காவல்துறையிலிருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் கூட குழந்தைகள் நல குழுமத்தில் இந்த குழந்தையை அங்கே நம்ம வந்து ஒப்படைக்க வேண்டும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அவர்கள் இந்த குழந்தையினுடைய நலன் கருதி இந்த குழந்தையினுடைய தேவைகள் என்ன, இந்த தேவைகள் எந்த இடத்துல பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத அவர்கள் ஆலோசித்து முடிவு செய்து அதன் பிறகுதான் அந்த குழந்தையை எந்த இல்லத்திற்கு அனுப்ப வேண்டுமோ அந்த இல்லத்திற்கு அனுப்புவார்கள். அப்படி தான் வந்து எங்கள் இல்லத்துக்கும் கூட குழந்தைகள் வந்து வரவழைக்கப்படுகிறார். இப்போ குழந்தைங்களோட தேவை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இருக்க இடம் உடை சாப்பாடு இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் உரிமை இது கிடைக்கணும் அப்படின்றது வந்து அவசியம், அதை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். கல்வியும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது, எதிர்கால சமுதாயம் வளமாக இருக்கணும்னா அடிப்படை உரிமையில் கல்வியும் அவசியம் சொல்கிறாங்க. ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் செயல்படுறதுனால இவங்களுக்கு அதற்கான ஒரு உத்தரவாதத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? ஆமாம், இது நாங்கள் தொடர்ந்து வந்து பேசிகிட்ருக்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, வீட்டிலேயே கூட சரி உணவு இடம் எல்லாமே கிடைச்சிட்டாலும் கூட கல்வி இல்லாமல் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அல்லது அந்த குழந்தைக்கு பின் வரக்கூடிய சந்ததியினுடைய எதிர்காலம் நிச்சயமாக வெளிச்சமாக இருக்குமான இருக்காது. இது ஏதோ வந்து நான் இவர் கல்வியினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் அயோத்திதாசர் பண்டிதன் சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்கிறார், கல்வி என்பது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, அந்த குழந்தையினுடைய வசதிக்காக மட்டுமே அல்ல, கல்வி என்பது ஒரு நல்ல ஒழுக்கங்களை பண்புகளை ஒரு தனிநபர் கற்றுக்கொள்வதற்காகவும்
அது மட்டும் அல்லாமல் இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களையும் அந்த ஒழுக்கத்திற்குள் அந்த நல்ல பண்புகளுக்கும் கொண்டு வருவதற்காகவும் தான் கல்வின்னு சொன்னார். அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கல்வி என்பது அவனுடைய வளர்ச்சிக்காக, அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு குழந்தை கல்வி கற்கிறான் என்றால் இந்த சமூகத்துக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும் அந்த குழந்தையின் மூலமாக, அந்த குழந்தை கற்கும் கல்வியின் மூலமாக. ஆக ஒரு கல்வி என்பது நிச்சயமாக ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை. இப்போ ஒரு அமைப்பில் ஒரு குழந்தை வந்து சேர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில நேரத்தில் பெற்றோர்கள் இருந்து கூட சில கருத்து வேறுபாடுகளோ இல்லை பிடிக்காமலோ வீட்டை விட்டு குழந்தைங்க வெளியில் வராங்க, அந்த மாதிரியான குழந்தைங்களும் இந்த மாதிரி இல்லத்தில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இருக்குது. அதாவது இப்போ அப்பா அம்மா இருந்தும் கூட அங்கே சூழல் சரியில்லாத ஒரு காரணங்களால் அல்லது சின்ன சின்ன காரணங்கள்னால, ஏன்னா குறிப்பாக இந்த டீனேஜ் அந்த வயசில் வந்து இவர்கள் வந்து தங்களை வந்து ரொம்ப பெரியவங்களாக நினச்சிக்கிறது, தான் எடுக்கிற முடிவு தான் சரின்னு நினச்சிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களாலும் கூட இவர்கள் வந்து குடும்பத்தை விட்டு வெளியேறுவது உண்டு. அப்படி வரக்கூடிய குழந்தைகளை நாம் வந்து நம்மை போன்ற இல்லங்களில் அவர்களை அமர்த்தி அவங்கக்கிட்ட பேசுறது அப்படின்னா வெறும் நாம் மட்டுமே பேசுகிறது இல்லை, அந்த குழந்தையவே பேச வைக்கிறது என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்று அவங்களாகவே அந்த பிரச்சனையை வந்து உணர வைத்து சரி இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி தீர்வு காணலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து என்னாகும் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரோட சேர்ந்து வாழணும்னு விரும்பும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பெற்றோரை வந்து அழைக்கலாமா அப்படின்னு கேட்போம், வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து பெற்றோருக்கு அந்த தகவல்கள் நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை வந்து தன் பெற்றோரை சந்திக்கணும்னு நினைக்கும் பொழுது அல்லது மெதுவாக அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்குறது, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தன் தாயின் மீதும் தன் அப்பாவின் மீதும் தன் உறவுகள் மீதும் அந்த எண்ணங்கள் போகும் பொழுது மீண்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கும். அப்போ அந்த மாதிரி சூழலில் அந்த மாதிரி நேரங்களில் பெற்றோரையும் அழைத்து அந்த குழந்தையை அழைத்து அவங்கள பேச வைத்து அந்த நேரத்துலேயே அந்த குழந்தை வந்து தன் பெற்றோரோடு போகணும்னு நினைக்கும் பொழுது தாராளமாக உடனடியாக நம்ம வந்து அந்த பெற்றோர்கிட்டையும் வந்து சில ஆலோசனைகளை நம்ம வந்து கொடுத்து அனுப்பி வைப்பது உண்டு. ஒருவேளை பெற்றோர்கள்கிட்ட வந்து பிரச்சனையினால் இந்த குழந்தையை வெளியேறுது அப்படின்னா அப்போ பெற்றோர்கிட்டே நம்ம வந்து குழந்தையினுடைய பிரச்சனை சார்ந்து நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இங்கேயும் கூட நாம் மட்டுமே பேசுகிறது கிடையாது, இந்த குழந்தை ஏன் வெளியில் வரான், எதனால் வெளியில் வந்திருப்பான், உங்ககிட்ட என்ன மாதிரியான குறைகள் இருந்திருக்கலாம், இப்படி பெற்றோரை வந்து பேச வைத்து அந்த பிரச்சனையை அவர்களை வந்து உணர வைத்து சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன இருந்தால் என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த குழந்தை வெளியேறி இருக்க மாட்டான், நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு பெற்றோர்கிட்ட கேட்குது. அப்போ பெற்றோர் வந்து ஓஹோ அப்போ நாம் வந்து இந்த குழந்தையை திட்டாமல் இருந்திருக்கலாமோ, ஏதோ மார்க் குறைவாக வாங்கினதுனால நம்ம அடிக்காமல் இருந்திருக்கலாமோ, இல்லை எல்லார் முன்னாடியும் இந்த குழந்தை விரும்பாத சில வார்த்தையில் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ, இப்படியெல்லாம் அவர்களே வந்து அந்த முடிவுகளை எடுப்பதற்கு அவங்கள மெல்ல நம்ம தூண்டி விடும் பொழுது அப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம இந்த முடிவுகளை நம்ம தொடர்ந்து இந்த குழந்தைகிட்ட நம்ம காட்டக்கூடாது, முயற்சி பண்ணலாமா அப்படின்னு அவங்களே அதை சொல்லுவோம், சரி முயற்சி பண்ணலாமே அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அந்த பிரச்சனையை அவர்களாகவே உணர வைத்து அந்த பிரச்சனைகளுக்கு அவர்களாகவே முடிவெடுக்க வைத்து குழந்தையையும் உறவினரையும் பெற்றோரையும் சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகளும் வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்கு. நிச்சயமாக சார், இது ஒரு பெரிய ஒரு பணி தான், ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், பட் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கரெக்டான சரியான அந்த பெற்றோர்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களோட பிரச்சனையும் தீர்த்து கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பட் பொதுவாக எந்த மாதிரியான வயதில் வந்து ஆதரவு இல்லாமல் குழந்தைகள் உங்ககிட்ட வராங்க? இல்லை, இப்போது ஒட்டுமொத்த சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிறந்த குழந்தையிலிருந்து அப்போது இன்றைக்கி குழந்தை அப்படின்னா 18 வயது வரைக்கும் குழந்தைகள் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த டீனேஜ் பருவத்தில், ஏன்னா அவர்கள் தான் அந்த பிரச்சனைகளை நேரடியாக பார்க்கக்கூடியவர்கள், ஸோ தானாகவே அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த டீனேஜுக்கு இருக்கும். ஆனால் பிறக்கின்ற அந்த டீனேஜ் முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு அந்த அளவுக்கு துணிச்சலும் அந்த பிரச்சனையாக பார்க்கக்கூடிய தன்மையும் கூட வந்து குறைவாக இருக்கும். அதே போல் வந்து 18, 17, 18 வயசு அந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையும் கூட அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஆக வெளியேறக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாக நினைக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது சின்ன சின்ன விஷயத்து கூட இப்படி விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து இந்த டீனேஜில் வந்து அதிகமாக வந்து இருக்கு.
இப்போது நம்ம நிறைய பேப்பர்லலாம் கூட படிக்கிறோம், பிறந்த குழந்தைங்களே வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த நம்பர்ஸ் கூட இப்போது ஜாஸ்தி ஆகிட்டுருக்கிறத பார்க்குறோம். பட் நிறைய உதவிக்கரங்கள் நிறைய பேர் வராங்க, இந்த மாதிரியான விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய அமைப்பு மூலமாக நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு குழந்தை அப்படின்ற அனுபவம் இருக்கா? அதாவது இப்போ எங்கள் மாதிரியான இல்லங்கள் வந்து இப்போ நிறைய அரசினுடைய சட்ட திட்டங்களுடைய பார்வைக்கு உட்பட்டதுனால இன்றைக்கி நிறைய சட்ட திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இளம் சிறார் நல சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சட்டத்தினுடைய வரையறைகளுக்கு உட்பட்டு பார்க்கும் பொழுது ஒரு நிறுவனம், அதையும் குறிப்பாக என்னுடைய நிறுவனம் பாதை என்கின்ற நிறுவனம் வந்து 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை மட்டுமே, 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டுமே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை அரசால் நாங்கள் பெறப்பட்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த அது போன்ற அந்த பிறந்த குழந்தையை நாங்கள் வாங்குவதற்கோ பெறுவதற்கோ எங்களுக்கு உரிமை இல்லை. சில நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்கள் கூட நேரடியாக அந்த குழந்தையை ஒரு மருத்துவமனையிலிருந்து வாங்க முடியாது. ஒரு மருத்துவமனையில் பிறந்த உடனே அந்த குழந்தையை வந்து அந்த அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அல்லது பிறந்த குழந்தையை வந்து வெளியில் வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு எங்கேயோ போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அங்கே வந்து காவல்துறை இருக்கணும். அந்த காவல்துறையும் கூட தனியாக போய் அந்த குழந்தையை வந்து எடுத்துடக்கூடாது. காவல்துறை என்ன பண்ணணும், உடனடியாக குழந்தைகள் நலக்குழுமம், ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே குழந்தைகள் நலக்குழுமம்னு இருக்குது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைகள் நல குழுமத்துக்கு இவர்கள் வந்து தெரிவிக்க வேண்டும் இப்படி ஒரு குழந்தை இந்த இடத்துல இருக்குதுன்னு. அந்த குழுமத்திலிருந்து ஒரு உறுப்பினர் வந்து அந்த குழந்தையை காவல்துறையிடமிருந்து முறையாக பெற்றுக்கொண்டு இவர்கள் அந்த குழுமத்தில் அந்த குழந்தையை முன்வைக்க வேண்டும். அப்போ அந்த குழுமத்தில் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவர்கள் 5 பேரும் சேர்ந்து இப்படி பிறந்த குழந்தையை, பச்சிளம் குழந்தையை எந்த மையத்தில் வைப்பதற்கான வசதிகள், மருத்துவ வசதிகள், தங்க வைப்பதற்கான வசதிகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த நிறுவனத்தில் தான் அந்த குழந்தையை இவங்க கொடுப்பாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது போன்ற அனுபவத்துக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் நான் வயசு வரம்ப சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு குழந்தை அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ வீட்டை விட்டு ஒருத்தங்க வெளியில் போயிடுறாங்க, தெரிஞ்சு போகிறாங்க, தெரியாமல் போகிறாங்க, அவங்க அங்கேருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு வெளியில் எத்தனை விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் இன்னும் பெண் குழந்தைகள்னு வரும்போது அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளாராங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஒரு இல்லம் தேடி வர்ற குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னும் போது இந்த குழந்தைங்களை எந்த மாதிரி ஒரு நிலையிலலாம் வந்து சேர்றாங்க சார், அந்த அனுபவத்தை தான் நான் கேட்க வந்தேன். ஆமாம், இப்போ நாம் மனசுக்குள்ளே இருக்கிற அல்லது பத்திரிகைகளில் படிக்கிற அத்தனை சேலஞ்சிங்கான அனுபவங்களையும் அந்த குழந்தைகள் கசப்பான அனுபவங்களை சந்தித்து இங்கே வந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபிசிக்கலாக வந்து உடல் ரீதியான சச்சரவுகளை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க, மன ரீதியான, செக்ஷுவல் ரீதியான, பாலியல் ரீதியான, இப்படி எமோஷ்னல், உளவியல் ரீதியான, இப்படி 4 வகையான அத்தனை பிரச்சனைகளையும் வந்து சந்தித்து வந்திருக்கிறவர்கள் இந்த குழந்தைகள். அது நம்ம பேசணும்னா அது ரொம்ப வலிக்கும். அது நிச்சயமாக சார், ஏன்னா அது அந்த நிலைக்கு அப்புறம் அவங்களுக்கான மறுவாழ்வு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படலாம், அவங்களோட மொத்தமாக அவங்க வந்து எண்ணம் உளவியல் ரீதியான பாதிப்புகளோடு அதிகப்படியாக இருக்கும்ல, அவங்களுக்கான தேவைகள்னு வரும்போது ஒரு அமைப்பு ரீதியாக எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ உடல் ரீதியாகவோ அல்லது பாலியல் ரீதியாகவோ அல்லது வந்து இது எல்லாமே வந்து அவர்களை வந்து உளவியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்கு தள்ளிடும். இப்போ அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக வந்து உனக்கு வந்து உடம்புல என்னாச்சு அதையே நம்ம பேசிட்டு, அல்லது செக்ஷுவல் அப்யூஸ்னால் உனக்கு பாலியல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நாங்கள் பேசுகிறது இல்லை. ஆனால் அதற்கான தேவை, மருத்துவ தேவை இருக்கும் பட்சத்தில் மருத்துவ தேவை ஒரு பக்கம், அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நிறுத்திவிட்டு அதை குறித்து தொடர்ந்து பேசுவதை தவிர்த்து விட்டுட்டு அந்த குழந்தை இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை பெறும் வரை, அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஒரு நம்பிக்கையையும் ஒரு ஆதரவான உணர்வையும் பெறுகின்ற வரை இந்த விஷயங்களை வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதே கிடையாது. இது எங்களுடைய அணுகுமுறை, மற்ற இடங்களில் எப்படின்னு தெரியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை மெல்ல அந்த இடத்தை தன்னுடைய இடம் போல், அங்கே இருக்கிறவர்களை தன் உறவுகள் போல, நம்பிக்கை வரும் பொழுது மட்டும்தான் உண்மையை சொல்ல முன்வரும். அது கூட வந்து 100% உண்மை என்று சொல்லிடவே முடியாது.
ஏன்னா சொந்த அம்மா அப்பா கிட்டேயே தனக்கான உளவியல் சிக்கல்களை தன் சார்ந்த, அதுவும் ஒருவேளை பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் எல்லா விஷயத்தையும் சொல்லிடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஏதோ ஒரு இல்லத்தில் யாருக்கிட்டேயோ வந்து என்னதான் நம்பிக்கை வந்தாலும் கூட 100% உண்மையும் பேசிடுமானா? இருக்காது. சில நேரங்களில் சொல்லுவாங்க, நம்மளும் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து பார்த்தோம்னா முற்றிலும் அந்த சொன்ன விஷயம் வந்து பொய்யாகவே இருக்கும், அதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா என்னன்னா, இது அந்த குழந்தை மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அந்த இடம் அந்த குழந்தைக்கு தேவைப்பட்டது, அந்த நேரத்தில் அந்த அவர்கள் கொடுத்த ஆதரவு அந்த குழந்தைக்கு தேவைப்பட்டது, அந்த நேரத்தில் இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்காங்க, அந்த நேரத்தில் இந்த இடம் நம்பிக்கைக்குரிய இடமா இருந்துச்சு, பாதுகாப்பாக உணர்ந்துச்சு. அப்போது பல 2-3 வருஷம் இல்லை 4-5 வருஷம் கழித்து உண்மையை சொல்லுது அப்படின்னா அப்போ தான் உண்மையான நம்பிக்கையை அந்த குழந்தை பெறுதுன்னு அர்த்தம். அப்போ அது வரைக்கும் கூட அந்த குழந்தை வந்து உளவியல் சிக்கலுக்குள்ளே தான் இருந்திருக்குது. அப்போது இது வந்து ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாக தான் நம்ம வந்து வைக்கணும். தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இது. இது ஒரு ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த குழந்தைய உளவியல் சிக்கலேருந்து நம்ம வெளியில் வர வச்சிட முடியும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண் பெண் ரெண்டு எல்லாருமே வந்து ஒரே ஒரு இல்லத்தில் இருக்கோம் அப்படின்னும்போது இந்த பெண்கள் அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காப்பகம் எவ்வளோ தூரம் உறுதி பண்ணது சார்? இல்லை, இப்போ அதுதான், இப்போது இந்த ஜேஜேஏ ஆக்டினுடைய விதிகளின்படி ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ஒரே இல்லத்தில் தங்க வைக்கக்கூடாது. இப்போ எல்லா இல்லங்களிலுமே வந்து எல்லா மாவட்டங்களிலுமே இந்த சட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ அப்படி இருக்கும் பொழுது எல்லா இல்லங்களிலுமே ஆண் குழந்தைகள் தனியாகவும் பெண் குழந்தைகள் தனி இல்லத்திலையும் தான் தங்க வைக்கப்படுகிறார்கள். அதனால் அந்த சிக்கல் இப்போ வந்து நிறையவே வந்து குறைஞ்சிடுச்சு. ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள்னால இப்படி சட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தன்னுடைய வீரியத்தை வந்து வெளிப்படுத்திட்டே வந்துட்டுருக்கு. ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற முறையிலையும் இவங்க குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு அதை சந்திச்சிட்ருக்கும் போது ஏற்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த சமூக ரீதியான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா இந்த சொசைட்டி என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் முதல்ல சொல்லும்பொழுதே அதான் சொன்னேன், எந்த ஒரு குழந்தையும் இறப்பதற்கே கூட அந்த குழந்தையோ அந்த பெற்றோரும் மட்டுமே காரணம் அல்ல, அந்த குழந்தையினுடைய இறப்புக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகம் தான் காரணம்னு ஒரு சீன பழமொழியை சொல்லிட்டு தான் நான் பேசினது. ஆக இது போன்ற நிலைகள் மாறுவதற்கு ஒட்டுமொத்த சமூகமும், ஒட்டுமொத்த சமூகம்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரணிகளும் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை குழந்தைகள் மீதான அல்லது குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த நாட்டின் வளர்ச்சி மீதான நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான முதற் காரணியாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா கல்வித்துறை. இப்போ இன்றைக்கி நாம் வந்து ஆதரவற்ற குழந்தைகளை பற்றி, குழந்தைகளை பற்றி பேசிகிட்ருக்குறோம். இதே ஹைதராபாத்தில் தம்பி ரோஹித் அவர்கள் வந்து இறந்துருக்கிறார். அதுவும் ஒரு ஆதரவற்ற நிலையில் தான், ஒரு உயர்கல்வி பயிலும் பல்கலைக்கழகத்தில் தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முடிவெடுத்திருக்கிறார். நம்ம குழந்தைகள் ஓடி வருவதை பற்றி பேசிகிட்ருக்குறோம். ஆனால் மிக பாதுகாப்பான இடம், கல்வி கொடுக்கக்கூடிய இடம், மாணவர்களை இப்போ வந்து வளர்த்திருக்கக்கூடிய இடம், வருங்காலத்தை வந்து ஒரு பெரிய தூண்களை உருவாக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் தன்னை ஆதரவற்றவனாக நினைத்து தன்னையே வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மாணவன், 18 வயதை கடந்த உயர்கல்வி மாணவன் மாய்த்துக்கொள்கிறான். அப்போது இதிலிருந்து என்ன பார்க்கணும்னா, இந்த நிலை மாறுவதற்கு கல்வி சூழல் மாற வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த கல்வி சூழல் உயர்கல்வி கூடங்களில், உயர்கல்வி நிறுவனங்களில் அல்லது வயது வந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அங்கே இல்லை, தொடக்க கல்வியில் கல்வியினுடைய அந்த பாட நூல் திட்டத்தில் வந்து இது போன்ற பிரச்சனைகளை பேச வேண்டும், இது போன்ற பிரச்சனைகளான காரணங்களை முன்வைக்க வேண்டும், அந்த காரணங்களை களைவதற்கான வழிமுறைகளை அந்த குழந்தைகள் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு விளையாட்டு முறைகளாக அல்லது அல்லது ஒரு சிறு சிறிய போட்டிகள் மூலமாக அந்த விஷயங்களெல்லாம் வந்து இந்த பாடத்திட்டத்தில் புகுத்த வேண்டும். அது இல்லாமல் எந்த மாற்றமும் வராது. குழந்தைகள் மட்டுமல்ல, இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட தங்களை ஆதரவற்றவர்களால் தான் பார்ப்பார். ஆக கல்வி நிறுவனங்கள் வாயிலாக குறிப்பாக தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை இருக்கக்கூடிய அத்தனை பாடத்திட்டங்களிலும் சமூக பிரச்சனைகளை அந்தந்த பருவத்தில் பேசியே ஆக வேண்டும், அதை விவாத பொருளாக மாற்ற வேண்டும். அதற்கான கல்வி திட்டம் வரும் வரை இந்த சமூகத்தில் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் தொடரும்.
ஒரு சமூக ஆர்வலராக ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஒரு இல்லத்தை நடத்திட்டுருக்கவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி சமூகத்தில் ஆதரவற்றோராக எப்படி மாறுறாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ஒரு பாதுகாப்பு மையத்தை ஒருத்தருக்கு அணுகணும் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் இதை அணுக முடியும், இதற்கான வரைமுறை ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு அப்பாற்பட்ட அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கு தாண்டி கல்வி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை சரியான முறையில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அடுத்த தலைமுறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நாம் படித்து தேர்ந்த பல விஷயங்களை காட்டிலும் நாம் படித்து அறிந்திராத பல அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வாணிகிருஷ்ணன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 90வது வயது நிறைவை ஒட்டி பகைவென்ற கலைஞருக்கு புகழ் மாலை 90 என்னும் ஒரு நூலை தத்துவத்துறையில் பட்டம் பெற்றிருக்கிற சென்னையைச் சேர்ந்த இளங்கோ என்னும் நண்பர் ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நூலில் மிக அரிய புகைப்படங்கள், தலைவர் கலைஞரை பற்றிய அரிய செய்திகள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. பல வண்ணங்களில் நூல் முழுவதும் அந்த செய்திகள் பரவலாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அது ஒரு தொகுப்பு நூல்தான், ஆனாலும் அந்த தொகுப்பு பயனுடையதாக என்றைக்கும் நாம் கையில் வைத்து கொள்ளக்கூடியதாக பார்வைக்கு உரிய நூலாக அது இருக்கிறது. திராவிட இயக்க குடும்பத்தை சார்ந்தவரும் பெரியாரிய கொள்கைகளில் பற்றுதல் உடையவருமான மூரா இளங்கோ அந்த நூலை அவருடைய பார்வையில் மட்டுமல்லாமல் ஒரு மக்கள் நல பார்வையிலும் அதனை தொகுத்திருக்கிறார். அதுவும் ஒவ்வொரு காலகட்டத்திலும், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய ஆட்சியிலே செய்யப்பட்ட நன்மைகள் எவையவை, 1969-71, 71-76, 89-91, 96-2001, 2006-2011 என்று இந்த 5 காலகட்டங்களில் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிற அந்த மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் பின்பகுதியிலே இணைக்கப்பட்டிருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் உடனடியாக, பெண்களுக்கான சொத்துரிமை எந்த காலகட்டத்திலே வந்தது, திருநங்கைகளுக்கான நல வாழ்வு வாரியம் எப்போது அமைக்கப்பட்டது, கைரிக்ஷாக்கள் எந்த காலகட்டத்திலே ஒழிக்கப்பட்டன என்று உடனடியாக பார்த்து அறிந்து கொள்வதற்கு அந்த செய்திகள் உதவியாக இருக்கின்றன. அவருடைய பழைய புகைப்படங்கள், இன்று வரையிலான பல்வேறு புகைப்படங்கள் அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. எல்லாவற்றையும் தாண்டி அந்த 90 பக்கங்களிலும் ஒவ்வொரு பக்கத்தினுடைய இறுதியிலும் கலைஞர் அவர்கள் சொன்ன 2 வரிகள் 3 வரிகள் அதிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வரியும் நாம் எண்ணி பார்த்து நம்மை வாழ்வில் செதுக்கிக் கொள்வதற்கு பயன்படுகிற வரிகளாக அவை அமைந்திருக்கின்றன. கலைஞர் அவர்கள் காலம் முழுவதும் பேசி கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறார். அவற்றிலிருந்து மிக நல்ல, மக்களுக்கு தேவையான அந்த வரிகளை எடுத்து இளங்கோ இந்த நூலிலே தந்திருக்கிறார். அதிலே மிகச் சிலவற்றை பார்க்கிற போதும் அது அரசியலையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்வியலில் நம்மை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதவுகிறது. வெற்றி வருகிற போது அடக்கத்தினாலும், தோல்வி வருகிற போது ஊக்கத்தினாலும் முந்தப்பட வேண்டும் என்று கலைஞர் சொல்கிறார். இது இயல்பான நம்முடைய மனித தன்மைக்கு மாறான போக்குடையதாக இருக்கிறது. வெற்றி வருகிற போதெல்லாம் துள்ளலும், தோல்வி வருகிற போதெல்லாம் ஒரு விதமான சோர்வும் தான் மனித இயற்கை. ஆனால் வெற்றிகளை அடக்கத்தாலும், தோல்விகளை ஊக்கத்தாலும் நாம் சரி செய்ய வேண்டும் என்கிறார். வெற்றி வருகிற போதுதான் அடக்கம் வர வேண்டும், தோல்வி வருகிற போதுதான் ஊக்கம் வர வேண்டும். தோற்று போகிறவன் எப்போது ஊக்கத்தோடு இருக்கிறானோ ஒரு நாளும் அவன் மறுபடியும் தோல்விகளுக்கு ஆளாக மாட்டான். இப்படி பல செய்திகளை அவர் சொல்கிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற தொடர்களை கூட கலைஞர் எப்படி மாற்றி நுட்பமாக சொல்லியிருக்கிறார் என்பதையும் அந்த நூலை படிக்கிற போது நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், வீரன் ஒரு முறைதான் சாகிறான், கோழை பலமுறை சாகிறான் என்று தான் சொல்லுவார்கள். கலைஞர் ஒரு திருத்தத்தோடு சொல்கிறார், இல்லை இல்லை, வீரன் சாவதே இல்லை,
கோழை வாழ்வதே இல்லை என்கிறார். இதுதான் உண்மையான செய்தி. வீரன் என்றைக்கு உடலால் இறந்து போனாலும் அவன் புகழால் அவன் துணிவால் என்றென்றைக்கும் வாழ்கிறான். ஆகையினாலே அவனுக்கு சாவு என்பதே இல்லை. கோழையாக இருக்கிறவனோ அன்றாடம் அஞ்சு அஞ்சு சாகிறான். எனவே வாழும்போது கூட அவன் வாழ்வதே இல்லை என்று இரண்டையும் பிரிவுபடுத்தி காட்டுகிறார். அதே போலத்தான் மத்தாப்பு மெழுகுவத்தி என இரண்டை எடுத்துக்கொண்டால் மத்தாப்பு தான் அழகாக இருக்கிறது, பல வண்ணங்களை காட்டுகிறது, எல்லோரையும் தன்பால் ஈர்க்கிறது. மெழுகுவத்தி அப்படி அல்ல, அது அடக்கமாக வெறும் ஒளியை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது. அந்த மத்தாப்புவினுடைய அழகிலே மயங்கி மெழுகுவத்தியை தள்ளிவிடாதீர்கள். ஏனென்றால் மத்தாப்பு என்பது அழகூட்டும், பல வண்ணம் காட்டும், ஆனால் சில நொடிகளிலேயே அல்லது அதிகம் போனால் ஓரிரு நிமிடங்களிலேயே அது அணைந்து போகும். ஆனால் மெழுகுவத்தி நின்று நிலையாக பல மணி நேரங்களுக்கு நமக்கு வெளிச்சத்தை தரும். எனவே வெறும் அழகில் கவர்ச்சியில் மயங்கிவிடக்கூடாது. இதனை அவர் அரசியல் சார்ந்தும் இந்த உவமையை அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்று நமக்கு புரிகிறது. எனவே வெற்று கவர்ச்சிகளில் மயங்கி விடாதீர்கள். எது நிலையாக நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருமோ அதுதான் தேவை என்கிறார். அதே அடிப்படையில் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற போது, மனிதர்களுக்கு சிறகுகள் முளைப்பது நல்லதுதான், வானில் பறக்கலாம், ஆனால் கால்களை இழந்து விடக்கூடாது என்று கவனமாக சொல்லுகிறார். சிறகுகள் இருந்தால் வானில் பறக்க முடியும், ஆனால் கால்கள் இருந்தால்தான் மறுபடியும் பூமியிலே இறங்கி நிற்க முடியும். என்னதான் சிறகு முளைத்தாலும் வானத்திலேயே பறந்து கொண்டிருக்க முடியாது. ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு பறந்து வருகிற பறவைகள் கூட வழியில் எங்கேனும் ஒரு மரம் இருந்தால் ஓய்வெடுத்து களைப்பாரிக் கொள்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கால்கள் இருந்தால்தான் மரக்கிளைகளிலே கூட தங்க முடியும். வெறும் சிறகுகளே போதும் என்று கருதிவிடக்கூடாது. சிறகுகள் இருப்பது நல்லதுதான், ஆனால் கால்கள் இருப்பது அடிப்படை தேவை. எனவே சிறகுகள் முளைத்தாலும் கால்களை இழந்து விடக்கூடாது. கால்களால் தான் நடக்க முடியும், கால்களால் தான் ஓட முடியும், கால்கள் இருந்தால்தான் தாண்டவும் முடியும். அதையும் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை அழகாக சொல்லுகிறார் என்றால், எனக்கு பிடித்த பழமொழி என்று கலைஞர் கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு தொலைவாக ஓடி வருகிறீர்களோ நீண்ட தூரம் ஓடுகிறவன்தான் அதிக உயரம் தாண்டுவான் என்கிறார். இங்கே இருந்து ஓடுகிறவன் இவ்வளவு உயரம்தான் தாண்ட முடியும் என்றால், நீண்ட தொலைவிலிருந்து ஓடி வருகிறவன் இன்னும் கூடுதல் உயரத்தை தாண்ட முடியும். அதிக தூரம் ஓடுகிறவன்தான் நீண்ட தூரம் ஓடுகிறவன்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்கிறார். இப்படிப்பட்ட கலைஞரினுடைய அந்த வரிகளையெல்லாம் தேடி தேடி அவற்றை ஒவ்வொரு பக்கத்தின் அடியிலும் இளங்கோ அவர்கள் அந்த நூலிலே பதிப்பித்திருக்கிறார். எனவே இந்த புத்தகம் புதிய சிந்தனைகளோடும் புதிய ஆய்வுரைகளோடும் வந்திருக்கிற நூல் என்று சொல்ல முடியாது. தொகுப்பு நூல்தான். ஆனாலும் கூட ஒரு தொகுப்பு எப்படி இருக்க வேண்டும்? அந்த தொகுப்பிலே தலைவர் கலைஞர் அவர்கள் சிறுவனாக இருக்கிற போது மாணவர் சீர்திருத்த சங்கத்தை தொடங்கியது எந்த ஆண்டு? அது 1939. மாணவநேசன் என்கிற அந்த இதழை கையெழுத்து படியை அவர் தொடங்கியது எப்போது? அது 1941. இப்படி எல்லா தகவல்களும் அந்த நூலில் அடங்கியிருக்கின்றன. முரசொலி தொடங்கப்பட்ட நாள் அதிலே இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் பதவியேற்ற நாள்கள் இருக்கின்றன. எனவே இப்படி எல்லா செய்திகளையும் எல்லாவற்றையும் விட மிக அரிய புகைப்படங்களையும் தொகுத்து மிக பலரிடம் முன்னுரைகளையும் வாங்கி அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். பகைவென்ற கலைஞருக்கு புகழ் மாலை 90 ஒரு நல்ல தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது.